வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து, வாய்ப்பு உன்னை தேடி வரும். நிறைய விஷயங்களை தவறாக விளங்கிக் கொள்வதை விட குறைந்த விஷயங்களை சரியாக விளங்கிக் கொள்வதே சிறந்தது. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும். அப்போது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றியடைகிறான். கடமையை சரிவர செய்து வந்தால் அதற்குரிய பலனும் தானாகவே நம்மை வந்து சேரும். பிடித்தவர்களிடம் உனக்கு பிடித்ததை தேடாதே, அவர்களுக்கு பிடித்ததை தேட கற்றுக்கொள். உறவு இன்னும் அழகாகும். மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவதில்லை, உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாததன் விளைவாக ஏற்படுகிறது. யாருடனும் ஒப்பிடாதே, நீ தனித்துவமானவன். நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், வலி கொடியது. தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே, வாழ்க்கை பெரியது. சிக்கலிலும் சிக்னலிலும் பொறுமையாக காத்திருந்தால் போதும், வழி தானாகவே கிடைத்துவிடும். வெற்றியின் மூன்று வழிகள். 1. மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். 2. மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள். 3. மற்றவர்களை விட குறைவாகவே எதிர்பாருங்கள். தயங்கிக் கொண்டே நிற்காதே, ஒரு முறை முயற்சி செய்துவிடு. வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல், தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். முயன்றால் எதுவும் முடியும். ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றுமில்லை. இனி அடுத்தவர்களிடம் எச்சரிக்கையாய் பழக ஓர் அலாரம். மனமெல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். உலகம் உனக்கானது, ஓடிக்கொண்டே இரு. உன்னை தடுக்கும் தகுதி எவனுக்கும் இல்லை, உன்னை வெறுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை.